துப்புச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சுவாரஸ்யமா நம்ம நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நாளாவே வந்து பிக் பாஸ் வந்து அப்படியே டல்லாடிச்சு போயிட்டே இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் வந்து அந்த வில்லேஜ் டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறமா வீட்டு உள்ள சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே. சண்டை ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு, ஒரு சைடு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க, அடிப்படி சண்டைலாம் வர மாதிரி இருக்கு. இப்போ தான் வந்து ஆடியன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, வழக்கம் போல் வந்து வீட்டில் எப்போதுமே காலையில் ஒரு சாங் போடுவாங்க, அந்த சாங்க்கு எல்லாருமே வந்து ஆட தெரியுதோ இல்லையோ ஆடிடுவாங்க. அந்த மாதிரி நேற்று எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டரான சாண்டே வந்து லைட்டாக தான் மூவ்மெண்ட் போடாரு, ஆனால் தன்னை தான் கேமரா பார்க்கணும் அப்படின்னு நினச்ச சாக்சி வந்து ஒரு குத்தாட்டம் போனாங்க பாருங்க ஆஃப் டோர்ஸில், பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அடுக்கடுத்து வந்து சாண்டிக்கு வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார், என்னன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து மாடு மேய்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டும்னு சொன்னார். அதுக்கு சாண்டி வந்து பயங்கரமாக அவரோட ஸ்டைல்லே காமிக்கலாக பண்ணி காட்டினார். பசு மாட்டை எப்படி மேய்க்கணும், எரும மாட்டை மேய்க்க எப்படி மேய்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஷேர் பண்ணார். அதுக்கடுத்து வந்து வீட்டில் ரெண்டு பெண்கள் வந்து கோலம் போட்டாங்க, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்லியாவும் மீராவும். கோலம் போட்டுட்டு இருக்கப்ப பக்கத்தில் கவின் உட்காந்து லாஸ்லியா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து லாஸ்லியா கிட்ட அவர் கேட்டார், என்ன கோலம் ரெட் கலரில் ஆரம்பிச்சு எல்லோ கலரில் முடியுதுன்னு சொல்கிறப்ப, அதுக்கு வந்து லாஸ்லியா இல்லை இந்த கோலத்தை மீரா தான் போட்டாங்க சொல்கிறப்ப, கவின் மீராவை பயங்கரமாக கலர் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது உன்னோட புத்தி எப்போதுமே நேராகவே வேலை செய்யாதா, இதில் கூட குறுக்கு புத்தியில் தான் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த கோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கோலத்து கீழே ஏதோ வாழ்க்கை வளமுடன் நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு மீரா எழுதிட்டு உள்ளே போயிட்டாங்க. சாணி வந்து அதை அழிச்சிட்டு வாந்தி வாந்தின்னு சொல்லிட்டு கீழே எழுதிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பஞ்சாயத்தில் எடுத்து பேசினாங்க மீரா. அந்த பஞ்சாயத்தில் மீரா வந்து சாண்டி என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமையிட சொல்கிறாரு. நாட்டாமையும் வந்து நீ பண்ணது தப்புப்பா, மீரா கிட்ட சாரி கேட்டு, ஏன்னா அவங்க கோலம் போட்டாங்க, நீ கீழே வாந்தின்லாம் எழுதி வச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவரோட முடிவை சொன்னார். அப்போ சாண்டி வந்து, நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது, இந்த கோலம் யார் போட்டாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மீரா கிட்ட மட்டும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்க போகிறாரு. மீரா வந்துட்டு அவர் சாரி கேட்க வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சொன்னேன், நாட்டாமை அதை பாருங்க இந்த மாதிரிலாம் கையை ஆட்டினா நல்லா சாரி கேட்க முடியும்னு சொல்லிட்டு சாண்டி போயிட்டாரு. இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறப்ப நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, நாட்டாமையோட சொம்பை திருடி போயிட்டு முகினோட டிராவில் வச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்படியே நாட்டாமல் லாஸ்ட்லேயே பிடிச்சிட்டு உண்மையை சொல்லி என்னோட செம்பு எங்கள் சொம்பெல்லாம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிட்டாரு நம்ம லாஸ்ட்லியாவை. அதுவும் வெயிலில் இதை பார்த்து தாங்கி கொள்ள முடியாத கவின் போயிட்டு நாட்டாமிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னது இது, ஒரு பொண்ணை வந்து இப்போலாம் வெயிலில் கட்டி போட்டிருக்கீங்க, அது வெயில் அடிக்குது, வந்து நம்ம ஃபன் டாஸ்க்காக தானே எடுத்துகிட்டு போகணும், இதை ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லி நாட்டாமி கேட்குறப்ப, நாட்டம் வந்து இதுவும் ஒரு ஃபன் டாஸ்க் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு. அதுக்கப்புறமா முகினே சொம்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நாட்டாமல் லாஸ்ட்டில் கிட்ட ப்ராமிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நீ ப்ராமிஸ் பண்ண உங்கள் அப்பா அம்மாவில் ப்ராமிஸ் பண்ண நீ எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே லாஸ்ட்டில் நான் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாட்டாமையான சேரன் வந்து அவரோட கெட்டப்பில் இருக்கிறப்ப எப்போதுமே கம்பீரமாக எல்லாரையும் மிரட்டி தான் பேசிட்டு இருக்காரு. ஏய் நான் சொல்கிறது கேளு, இங்கே வா அங்கே போ அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதே தோனியில் வந்து ரேஷ்மா கிட்ட ஏய் அப்படின்னு சொல்லி கத்துனோன்னு ரேஷ்மா பயந்து போயிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இவர் எதுக்கு நம்மளை எப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஒரு நாட்டாம கேரக்டராக தான் கத்துனாரு, ரேஷ்மா வந்து சேரனாக அவர் கத்துறாரு போல நினச்சிட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள சேரன் போகிறப்ப இந்த மாதிரி என்னோட பர்த்டே அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அப்படின்றப்ப நம்ம சேரன் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டார், நாட்டாம கேரக்டர் தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன், நான் நார்மலாக அப்படி பேசல மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பிக் பாஸ் கேமராலையும் சொல்லிட்டாரு. இதை பாருங்கள் பிக் பாஸ் நீங்கள் கொடுத்த கேரக்டர் நான் பண்ணேன், நாட்டாமனா கத்தி பேசணும் மிரட்டணும் அதெல்லாம் இருக்கும், அதான் நான் பண்ணேன், ரேஷ்மா கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது, இதே நான் சேரனாக இருந்தால் வேறு மாதிரி பேசியிருப்பேன், இப்போ நான் நாட்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ மீரா எப்போதுமே ஒரு வீடு அமைதியாக இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை நோண்டி எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை நோண்டி எடுத்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து நடக்கிறப்ப அவங்களோட தலைவியான மது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா, இது ஒரு பிரச்சனையா, பிரச்சனை பண்ணிட்டு மது கிட்ட எழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து என்னோட தலைவி ஆனால் நீங்களே அந்த நாட்டாமைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சித்தப்பு வந்து லைட்டாக மீராக்கு சப்போர்ட் பண்ணார். அப்படியே டக்குன்னு சித்தப்பு மாறிட்டாரு, இல்லாமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை நீ ரேக் பண்ணுற அப்படின்னு சொல்லி சித்தப்பு கேட்டார். அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் வந்து அந்த கான்வர்சேஷன் பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. அப்போ மோது என்ன சொன்னாங்கன்னா, மீராவை பார்த்து இந்த ஊரில் இருக்கிற தாய் கிழவி உனக்கே இவ்வளோ அதுப்பு இருந்துச்சுன்னா இந்த ஊரோட தலைவி நான், எனக்கு எவ்வளோ அதுப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அப்படி லோக்கலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அபிராமி ஆப்போசிட் டீமான அபிராமி வந்து உள்ளே வந்து சாப்பாடு கேட்குறப்ப மீரா வந்து இல்லை இல்லை நான் கடுமையான டாஸ்க் கொடுத்ததா இவங்களை சாப்பிட வைப்பேன் சொல்கிறப்ப அபிராமி அந்த புள்ள சொல்கிறதா நீ கேட்காத, நான் தான் ஊர் தலைவி, வா வா தலைவிக்கு கிஸ் கொடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே மீரா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக மீரா சொன்னது கரெக்ட் தான், அவங்க ஊர் தலைவி மது அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், இவங்க ஏன் ஆப்போனன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் நான் சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுவுக்கும் சாண்டிக்கும் சண்டை வந்துருச்சு. ஆனால் இதுக்கு காரணம் சாண்டி மாஸ்டர் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா டாஸ்க் கொடுக்கணும். அப்போ வருத்தப்படாத வாலிப சங்கத்தோட தலைவியான சாக்ஷி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, என்னென்னா அந்த பேஸ்ட் எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பாட்டுக்குனா மாரியம்மா மாரியம்மா அந்த பாட்டுக்கு ஆட சொன்னாங்க. அவங்களும் வந்து மூஞ்சி எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு டான்ஸை லைட்டாக ஆடுறப்ப சாண்டி மாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார்,
கொஞ்சம் ஹெவியாக ஆடு இது பத்தலை அப்படின்னு சொல்கிறப்ப பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க கோவப்பட வேண்டியது சாட்சி மேலே தான், ஏன்னா சாட்சி தான் மூஞ்சில் போட்டு விட்டாங்க. ஆனால் மது பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, சாண்டி மாஸ்டர் அப்பெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ எரியுது தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப சாண்டி அதுக்கும் கலைச்சி விட்டார். என்ன எவ்வளோ எரியுது தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது வந்து இந்த லோக்கலாக பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பயங்கர பெருசாகிட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு வெளியில் வர்றப்பையும் வந்து சாண்டி மாஸ்டர் கேவலமாக திட்டினாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அழுதுட்டு இருக்க எப்படியா சிரிப்பீங்க அப்படிலாம் துப்புனாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கிறப்ப சாண்டி வந்து அவர் அமைதியாயிட்டார், தெரியுது இவங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சாரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டர் உள்ளே போயிட்டு அதை பார்த்து தாயி என்னை செருப்பால் கூட அடிச்சுக்கோ, நான் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் மன்னிப்பு கேட்டார். அதை கூட ஒத்துக்கல. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் வந்து ஜெனியூனாக சாரி கேட்டு நான் பார்க்கல பிக் பாஸ் வீட்டில். ஆனால் அப்படியே ஒரு சாரி கேட்குறப்ப கூட மது வந்து ஒத்துக்கவே இல்லை, அப்பயும் வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சாண்டிக்கு தெரியும் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வீட்டு வெளியில் உட்காந்து பேசுகிறப்ப கவின் சொன்னார், உங்களை 200% வந்து ராங்காக காட்டுறது தான் அவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க மேலே கேமரா ஃபோக்கஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சீப்பான ஒரு பிஹேவியரை பண்ணாங்க மது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிஹேவியர்னால அவங்க வீட்டு உள்ளே இருக்கிற நாட்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா நைட்டில் இந்த விஷயத்தை பற்றி சித்தப்பு கவின் சாண்டி மீரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஜென்ரலாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க, தேவையில்லாத விஷயம் தான், நீங்கள் சாரி கேட்டதும் ஓகே தான், அவங்க அப்படி பிஹேவ் பண்ணது வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மீரா வாண்டடாக அவங்களோட 2-3 பாயிண்ட்ஸ் வந்து திணிக்கிறாங்க. சித்தப்பு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து மீரா என்ன பண்ணுறாங்க இவங்க கேங்குள்ளே அப்படிங்கிறது தான் ஒரு தாட்டாக இருக்குது. ஏன்னா வந்து மீராவை எந்த கேங்லேயுமே சேர்த்துக்கல, இவங்க கடைசியாக வந்து அட்டாச் ஆகியிருக்கிற கேங் வந்து சாண்டி அண்ட் கவின் கேங்கில். இவங்க ரெண்டு பேரும் வந்து பெருந்தன்மையாக மீராவை வெளியில் போகணும் கூட சொல்ல மாட்டாங்க, இருக்கிறவங்கள அப்படியே அழைச்சி தான் போயிட்டுருக்காங்க. அதனால மீரா வந்து ஓரளவு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க 2-3 வாரமாக. எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் வந்து சாண்டி கூட தான் வாய் விட்டாங்கன்னா முன்னாடி மாதிரி சாண்டி துரத்தி அமைச்சிருவார். அதுக்கப்புறம் மீனோட கதை வந்து அதோ கதி தான். ஸோ இந்த எபிசோடில் நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் இவ்வளவு தான். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சவங்க சாட்சியும் மதுவும் தான். ஏன்னா சாட்சி வந்து காலையில் ஆரம்பித்ததுலேருந்து டான்ஸ் ஆடுறது ஒரு மாதிரி அவங்க ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி ஆடினாங்க, பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த கவின் அண்ட் சாண்டி கேங் கூட சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம மேலேயும் வந்து அந்த ஃபோக்கஸ் சொல்லும் அப்படிங்கிறதுக்காக சாண்டி பண்ணுற மாதிரி கையில் ஒரு பானை வச்சு தட்டிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. மதுவும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த எபிசோடில் இவ்வளோ விஷயம் தான் நடந்துச்சு. பரவாயில்லங்க, ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு வந்து ரொம்பவே சைலண்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து உள்ள சர்ச்சை இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள நடக்க போகிறது அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் நான் உங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக்கொள்வது உங்கள் நான் உங்களே ஒன்று மறந்துட்டேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ஓகேவா? உங்கள் நான்.